ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது கேரட் குழிப்பணியாரம். இதற்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு தேவையான அளவு, கேரட், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் போதும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும், அது வர ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா எண்ணெய் சூடு ஏறி இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு நம்ம போடுதோம். கடுகு கொஞ்சம் லேசாக பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கறிவேப்பிலை எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகிற வரை கொஞ்சம் வறுத்துக்கலாம். கேரட்டுங்கிறது வந்து ரொம்ப சத்து உள்ள ஒரு காய், இது வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்படி கேரட்டை வந்து எந்த விதத்துலலாம் நம்ம சேர்க்கலாம்னு பார்த்தா, அந்த குழிப்பணியால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைகள் அந்த ஷேப்புக்காண்டியே பிரியமாக சாப்பிடுவாங்க. பாருங்க வியூவர்ஸ், இப்போ இதுக்கு தேவையான உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம. இது எல்லாமே நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறட்டும். ஒரு செகண்ட் இப்படியே இருக்கட்டும். இது நம்ம சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், உடனே சரி இந்த மாதிரி ரெசிபி ஒன்று ரெடி பண்ணலாமேனு அழகாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து மாவு இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமான மாவு எடுத்தீங்கன்னா இந்த எல்லா பொருளுமே கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த வந்து இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயினானது கேரட்டு. கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். இந்த உப்பு சேர்த்தா தான் அந்த கேரட்டும் ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், ஏன்னா நம்ம கேரட்டு துருவி தானே எடுத்திருக்கோம், அதனால் இது வந்து சீக்கிரமே நல்லா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம போட்ட கேரட் வந்து அழகாக வெந்து நல்லா ரெடி ஆயிட்டு, இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு இடையில் இந்த அடுப்பில் வந்து நம்ம ஒரு பணியாரக்கல்ல கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இந்த பணியாரக்கல் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கலவையை நம்ம சேர்த்த உடனே கொஞ்சம் மாவு வந்து கெட்டிப்பதமாக வரும், அதனால் நீங்கள் அதை வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்க இந்த பணியாரக்கல் நல்லா சூடேறிட்டு இப்போ இதுக்கு தேவை நான்ஸ்டிக்கல்ல தான், எண்ணெய் தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம ஒரு ருசிக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எப்போவுமே மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா போட்டது அப்படியே கருகிடும் பணியாரம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா கல் சூடேறிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாவை ஒரு குழி கரண்டிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த குழிக்கு முக்கால் குழி வர அளவுக்கு ஊற்றினா போதும், அதை ஃபுல்லாக ஊற்றாதீங்க, அப்படின்னா நம்ம வந்து மாற்றி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் ஒரு முக்கால் குழி அளவுக்கு ஊற்றுங்க. இப்போங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக கேரட்டு இந்த பருப்பு எல்லாம் போட்டு இருக்கிறதுனால நல்லா எல்லோ வித் ஒயிட்டு கலரில் அழகாக தெரியுது பாருங்க. இது கொஞ்சம் நாம் ஒரு ப்ரௌன் கலரில் எடுக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட பணியாரம் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இங்கே வேணால் 2 ஸ்பூன் வச்சு அழகாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி மற்ற பணியாரங்களையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட பணியாரம் வந்து நல்லா ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கேரட் குழிப்பணியாரம் நல்லா ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இங்கே பாருங்கள் எப்படி இது பாருங்கள் உள்ளே அழகாக கேரட் துருவெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதை மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டிஃபனே சொல்லலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக தெரியும். அதுக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.